வணிகர்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு காரியங்களை செய்வோம், சமதர்ம மனக்காவனை செய்வோம், ஜாதி பூசல்களை ஒழிப்போம் என்ற இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் இருக்கிறது என்று அறிவித்து நாம் பெரும்பான்மையால் இடங்களை பெற்றோம், மறுக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் ஏழாம் ஆண்டிலே இருந்து இதுவரையிலே 12 சட்டமன்ற தேர்தலில் நின்றேன், ஒரு தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை, எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றேன். அதே போல வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் மக்களுக்காக உழைப்போம் எந்த அந்த உறுதியிலே இருந்தும் எந்த பின்னடைவும் நமக்கு ஏற்படவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்றி தருகின்ற வழி வகை கூறு இவைகளை எல்லாம் எண்ணி பார்த்து பெரும் பெயரை தமிழகத்திற்கு நாம் விளக்கி தந்திருக்கின்றோம். உங்களுக்கு நிறைவுக்கு சொல்லுகிறேன், கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு காழ்ப்புணர்வோடு முடக்கப்பட்டுவிட்டன என்ற பட்டியலை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். ஓமாந்தூரார் வளாகத்தில் தலைமைச் செயலக மற்றும் சட்டம் பேரவை வளாகம் 600 கோடி ரூபாய் செலவில் நிர்வாகிக்க காலை முதல் மாலை வரை மாலைக்கு பிறகு நள்ளிரவு வரை கூட அந்த கட்டிடப்படைகளை துரிதமாக விரைவில் அங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற தூண்டுதல் உணர்ச்சியோடு வேக வேகமாக அந்த கட்டிடப்படைகளை எல்லாம் முடித்தோம். புராணகாலத்தை சொல்வார்கள், அந்த ஆயிரக்கால மண்டபத்தை பூதங்களெல்லாம் கூழி கட்டி முடித்தன என்று. அதே போல இந்த அருமையான தலைமைச் செயலகத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல அமைச்சர்கள், அமைச்சர்கள் மாத்திரமல்ல முதலமைச்சராகிய நானே கூட நேரிலே கண்காணித்து அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வெகு விரைவிலே 600 கோடி ரூபாய் செலவிலே அந்த ஓமாந்தூர் வளாகத்திலே தலைமைச் செயலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. என்ன ஆயிற்று ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், நீங்கள் நிலவிலே ஏற்றுக் கொள்ள வேண்டியதற்காக அது மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்காக காரியங்கள் வேக வேகமாக நடைபெற்று அந்த ஒவ்வாந்தூர் வளாகத்திலே கட்டப்பட்ட அருமையான கட்டிடம் இன்றைக்கு பாடடிக்கப்பட்டிருக்கிறது. பாரீந்தர் பெயரால் செம்மொழி தமிழ் ஆய்வு நூலாகும் ஒன்றை அமைக்கும். இந்த செம்மொழியை பற்றி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். உலகத்தில் 5-6 மொழிகளுக்கு தான் செம்மொழி தகுதி இருக்கிறது. அந்த செம்மொழி தகுதியை தமிழும் பெற வேண்டும் என்பதற்காக இன்று நேற்றல்ல சூரிய நாராயண சாஸ்திரியார்
என்ற தமிழறிஞர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே குரல் கொடுத்து அவருடைய குரலுக்கு வெற்றி தேடித்தர வேண்டும் என்பதற்காக கழக ஆட்சியிலே தான் வெற்றி சென்று திருமதி சோனியா காந்தி அம்மையாரை ஒரு முறைக்கு ஒருமுறை சந்தித்து இன்றைய குடியரசுத் தலைவர் பிரணாம் முகர்ஜி அவர்கள் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தார் என்று எழுதுகிறேன். அவருடைய உள்ளத்திலும் இந்த எண்ணத்தை உருவாக்கி இறுதியாக சோனியா காந்தி அவர்களால் தமிழுக்கு செம்மொழி தகுதி தரப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த கடிதத்தை கையிலே இருக்கிறது. அந்த கடிதம் எழுதினார்கள், தமிழுக்கு செம்மொழி தகுதி தரப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்று, தமிழுக்கு செம்மொழி தகுதி வேண்டும் என்று நீ அமைத்த குழுவிலே உள்ள யாருக்கு இல்லாத அளவிற்கு கௌரவம் உரிமை உனக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நீதான் அதை செய்து முடித்திருக்கிறாய், அதற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று சோனியா காந்தி அம்மையார் எனக்கு இருந்தவே எழுதினார். அப்படிப்பட்ட அளவிலே வெற்றி பெற்ற அந்த தமிழ் செம்மொழி தகுதியை பெற்ற தமிழுக்கு நான் மேலும் உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவிலே தான் செம்மொழி பாடம் மேலும் உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவிலே தான் கோயம்புத்தூரிலே செம்மொழி மாநாடு இவ்வளவு நடத்திய பிறகு நாம் ஆட்சியை இழந்தோம். தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் தமிழர்கள் உட்பட தமிழ் புலவர்கள் உட்பட தமிழ் அறிஞர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலிலே தோற்கடித்ததன் காரணமாக தமிழ் செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்ற தமிழ் அதை இழந்து இன்றைக்கு தவிர்த்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் செம்மொழி என்பதை பயன்படுத்தி செம்மொழி பூங்கா ஒரு நிறுவனம் செம்மொழி என்ற பெயரே அம்மையார் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தால் அந்த திட்டத்தையே அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. இன்றைக்கு தமிழறிஞர்களுடைய பெயரால் ஏதேதோ செய்கிறார்கள், ஆனால் செம்மொழி மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. என்ன காரணம் என்றால், இது கருணாநிதி போராடி வெற்றி பெற்றுக் கொண்டு வந்த திட்டம், ஆகவே அதை நிறைவேற்ற மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து செம்மொழியை இன்றைக்கு அங்கீகரிக்காமல் அமல்படுத்தாமல் அதை அழிக்கின்ற முயற்சியிலே அவரும் அவரை சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதை ஏற்றாற்ற சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் சமச்சீர் கல்வி திட்டத்தை அழிக்க உட்பட்டார்கள். நல்ல வேளையாக நீதிமன்றங்கள் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக சமச்சீர் கல்வி திட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. மதுரவாகி சென்னைக்கு அருகிலே உள்ள மதுரவாகியிலே இருந்து சென்னை துறைமுகம் வரையில் பறக்கும் சாலை திட்டம் 1400 கோடி ரூபாய் செலவிலே நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டம். அந்த திட்டத்தையும் தமிழக அரசு நிறைவேற்ற முற்படவில்லை. காரணம், அது நான் முயற்சித்து கொண்டு வந்த திட்டம்.